வணக்கம். கடந்த 4ஆம் தேதி நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்த இந்த ஆண்டின் ஐபிஎல் எதிர்பாராத விதமாக இந்த தொற்றால் தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா பிசிசிஐ அவங்க போஸ்ட்பன் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க அதுக்கு அப்புறமா மீண்டும் ஐபிஎல் எப்போ துவங்குவாங்க, எந்த நாட்டில் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருந்தாலும் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு மீண்டும் ஐபிஎல்லை எப்போ துவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்மையான அஃபிஷியலான தகவல்கள் இப்போ ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது இந்த மாத இறுதியில் நம்ம சௌரவ் கங்குலி அவருடைய தலைமையில் பிசிசிஐ முக்கியமான அதிகாரிகளோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ இந்த மாத கடைசியில் இறுதியில் அவங்க நடத்துகிறாங்க. ஸோ இப்போ இந்த மீட்டிங்கோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற அக்டோபர் மாதம் நம்ம இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் தொடரை நடத்த இருக்கிறாங்க. ஸோ இந்த தொடரை நல்லபடியாக நம்ம இந்தியாவில் எப்படி நடத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பிசிசிஐ கூடி பேச இருக்கிறாங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் பாதியிலேயே நின்று போயிருக்க இந்த ஆண்டின் ஐபிஎல்லை மீண்டும் துவங்கிறதுக்காக முக்கியமான விஷயங்களை பிசிசிஐ கூடி ஐபிஎல்லை மீண்டும் துவங்கிறதுக்காக ஒரு இறுதி முடிவை எடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணி ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இங்கிலாந்து நாட்டிலேயே தங்கியிருந்து சுமார் 5 டெஸ்ட் போட்டி ஆட்டங்களை விளையாட இருக்கிறாங்க. ஸோ இந்த 5 டெஸ்ட் ஆட்டங்களில் இருந்து 2 டெஸ்ட் ஆட்டங்களை மட்டும் ரத்து செய்துட்டு, அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிராக 3 டெஸ்ட் போட்டி ஆட்டங்கள் மட்டும் நம்ம இந்திய அணி இங்கிலாந்து நாட்டிலேயே விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற தேதிகளில் வேர்ல்டு கப் தூங்குறதுக்கு முன்னாடி இங்கிலாந்துலேயே மீதி உள்ள 31 ஐபிஎல் ஆட்டங்களில் நடத்திடலாம் அப்படிங்கிற இந்த முக்கியமான திட்டத்தையும் ஐபிஎல் மீண்டும் துவங்க நம்ம பிசிசிஐ கைவசம் இந்த யோசனையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால எது எப்படி இருந்தாலும் இந்த மாத இறுதிக்குள்ள ஐபிஎல் மீண்டும் எப்போ துவங்க போகிறாங்க, எந்த நாட்டில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அஃபிஷியலான செய்தி நிச்சயமாக இந்த மாத கடைசியில் நமக்கு எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு நிச்சயமாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம பிசிசிஐ சௌரவ் கங்குலி அவருடைய தலைமையில் இந்த யோசனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.